பாத்திரமாக நடிக்க வந்தவரே போற்றி. வானவர்க்கு காட்சி தர வைகுந்தத்தை மறந்து மானுடருக்கும் காட்சி தர துவாரகைக்கு வந்தவரே போற்றி. எக்குளத்தில் பிறப்பினும் இழிவில்லை என்பதை எடுத்துரைக்க இடையர்களில் ஒருவராகி ஆயர்பாடியில் வளர்ந்தவரே போற்றி போற்றி. வா ருக்மணி வா, நான் வைகுந்தத்திலிருந்து வந்தவன் என்றால் நீ யார்? நீயும் அங்கு இந்த திருமாலுக்கு அருகே மகாலட்சுமியாக வீற்றிருந்தவள் தானே? அவதார காலத்திலும் என்னை பிரியக்கூடாது என்பதற்காகத்தானே இங்கு வந்தாய்? உண்மைதான் சுவாமி, ஆனால் தாங்கள் ஸ்ரீராமராக இருந்தபோது சீதா ராமன் என்று சொல்லும்படியாக இதிகாச நாயகியாக என்னை இடம்பெறச் செய்தீர்கள். இப்பொழுது நான் ருக்மணியாக இருக்கும்போதோ இந்த துவாரகைக்குள்ளே, அதுவும் அந்த புறத்திற்குள்ளேயே என்னை அடைந்திருக்கும்படி செய்துவிட்டீர்களே. அதற்கு காரணம் இருக்கிறது தேவி. நீ சீதையாக வாழ்ந்தபோது எண்ணற்ற துயரங்களை அனுபவித்தாய். அதனால்தான் இந்த பிறப்பில் எந்த பிரச்சனையும் இன்றி அமைதியாக இருக்கும்படி செய்திருக்கிறேன். அது சரி, பூபாரம் தீர்க்கும் பணியை எப்படி நிறைவேற்றப் போகிறீர்கள்? அதைத்தான் பாண்டவ கௌரவ போராட்டமாக மாற்றி இருக்கிறேன். பீமசேனின் கதாயுத இடிமுழக்கமும் அர்ஜுனனின் பாணங்கள் எனும் மின்னல் ஒளியும் சேர்ந்து இங்கு இரத்த மழை பொழியச் செய்யும். பாட்டனும் பேரனும் அண்ணனும் தம்பியும் இங்கு ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்ளப் போகிறார்கள். அறக்கருணையால் ஆட்கொள்ள முடியாதவர்களை மறக்கருணையால் ஆட்கொள்ளப் போகிறேன். பீஷ்மர் துரோணர் போன்ற தூய ஆன்மாக்களுக்கு விடுதலை அளிக்க இந்த பாரத யுத்தத்தை தவிர வேறு வழியில்லை. அப்படியே இருக்கட்டுமே, அதற்காக தாங்களே முன்னின்று இதையெல்லாம் நடத்த வேண்டுமா என்ன? யுத்த களத்தில் எத்தனையோ தந்திரங்களை செய்தாக வேண்டும். தர்மத்திற்கு மாறாக பாவங்கள் செய்ய வேண்டும். அத்தனை பாவங்களின் சுமையும் ஒரு மனிதன் ஏற்பானானால் அடுத்தடுத்து பல பிறவிகள் எடுத்தாலும் அவனால் அதை தீர்த்துவிட முடியாது. அதனால்தான் நானே அவைகளை ஏற்றுக்கொள்ள கபட நாடக சூத்திரதாரி என்ற பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பாரதத்தை ஆளும் பொறுப்பை பாண்டவர்கள் ஏற்கட்டும், பாவங்களின் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.